வணக்கம் மக்களே. பண்டைய தமிழகத்தின் சோழ வம்சத்தில் பிறந்த மன்னர்தான் எல்லாளன் என்னும் இயற்பெயர் கொண்டு பின் அவருடைய செயற்கரிய செயல்களினால் மனுதர்மம் தவறாமல் மக்களால் மனுநீதி சோழன் என அழைக்கப்பட்ட அரசன். திருவாரூரை தலைநகராக கொண்டு இலங்கையை உள்ளடக்கிய அப்போதைய சோழ சாம்ராஜ்யத்தை 44 ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தான். நீதி தவறாது ஆட்சி செய்து வந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர். குழந்தை பேறு இல்லாத மனுநீதி சோழனுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த சிவனின் அருளால் பிறந்தவன் தான் வீதி விடங்கன். வீதி விடங்கன் சிறு வயதிலேயே அனைத்து கலைகளையும் கற்று சிறந்த வீரனாய் விளங்கினான். தேரில் பயணம் செல்வதில் வீதி விடங்கனுக்கு ஆர்வம் அதிகம். நீதி தவறாத மனுநீதி சோழன் நாட்டு மக்கள் மன்னனான தன்னை எந்தவித தடையும் இன்றி நேரில் காண வேண்டும் என்று சிந்தித்தான். அதன்படி மக்கள் அனைவரும் மகிழும்படி ஒரு காரியம் செய்தான் மனுநீதி சோழன். தன் அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மணியை கட்டி வைத்தான். அதன்படி மக்கள் எவருக்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த மணியை ஒலிக்கச் செய்யுங்கள், மன்னரே நேரில் வந்து உங்கள் குறைகளை கேட்பார்னு சொல்லி பறை கொட்டி அறிவிக்கப்படுது. ஆனா அந்த மணி நெடுங்காலமாவே யாராலையும் அடிக்கப்படாம இருந்துச்சு. காரணம், அங்கிருந்த மக்கள் கிட்ட குறையில்ல, அந்த அளவுக்கு மனுநீதி சோழனோட ஆட்சி இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அரண்மனை வாயில் இருந்த மணி ஒலிக்கப்படுது. மனுநீதி சோழனும் விரைந்து வெளியில வராரு. ஒரு மனிதனை எதிர்பார்த்து வந்த மனுநீதி சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சது அவர் கண்ட காட்சி. காரணம், அந்த மணியை ஒலிக்க செய்தது ஒரு பசு. அந்த பசுவோட வாடிய முகத்தை கண்ட மனுநீதி சோழன் இந்த பசுவுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. மக்களுக்கு காரணம் தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்க. பிறகு அந்த பசுவே நடக்க ஆரம்பிச்சுது. மனுநீதி சோழனும் பசுவை பின்தொடர்ந்தாரு. பசு ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. மறுபடியும் மனுநீதி சோழனுக்கு அதிர்ச்சி. காரணம், அவர் அந்த இடத்துல பார்த்தது தன்னுடைய மகனான வீதி விடங்கனை. சரி, வீதி விடங்கன் எப்படி அங்க இருந்தான்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீதி விடங்கனுக்கு தேர்ல போறதுனா ஆர்வம் அதிகம். அடிக்கடி தன்னோட தேர்ல ஊரை சுற்றி வருவது அவனோட வழக்கமா இருந்துச்சு. வழக்கம் போல அந்த நாளும் தன்னோட தேர்ல ஊரை சுற்றி வர தயாரானான். ஆனா அவனுக்கு அப்போ தெரியாது இந்த நாள் மற்ற நாட்களை போல அமைய போவதே இல்லைன்னு. வீதி விடங்கன் வழக்கத்தை விட சற்று வேகம் அதிகமாகவே தேரில் பயணிச்சான். அப்போ திடீர்னு அந்த வழியாக வந்த இளம் பசுங்கன்று மேலே தேரோட சக்கரம் ஏறியது. இதில் அந்த பசு அதே இடத்துலேயே உயிர் விட்டுச்சு. நடந்த செயல் எல்லாமே ஒரு நொடி பொழுதில் அரங்கேறிச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த கன்றோட தாய் பசு அந்த இடத்துக்கு வந்தது. இறந்த கன்றுவை தன்னோட நாக்கால தழுவி முத்தமிட்டு அரண்மனை மணியை ஒலிக்க செய்தது. இந்த காரணத்தால் தான் வீதி விடங்கன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ சபை கூட்டப்படுது. மனுநீதி சோழனுக்கு மிகப்பெரிய சோதனை. இத்தனை காலம் நீதி மற்றவருக்கு வழங்கப்பட்டது, ஆனால் இம்முறையோ அவருடைய மகனுக்கல்லவா நீதி வழங்க வேண்டும். குற்றத்தை ஒப்புக்கொண்ட வீதி விடங்கன் முன் வந்து நின்றான். காவலர்களால் கைது செய்யப்பட்டான். சிறிது நேரம் யோசித்த மனுநீதி சோழன் மரணத்தோட வழி மரணத்தாலேயே தீரட்டுன்னு சொல்லி தேரோட சக்கரத்துக்கு அடியில் அவனை படுக்க சொல்றாரு. தேரை செலுத்த யாரும் முன் வராததால தானே தேரையும் செலுத்துறாரு. தேரோட சக்கரம் வீதி விடங்கனோட தலையில ஏறி வீதி விடங்கனும் மரணம் அடைகிறாரு. இந்த செய்தியை தான் சிலப்பதிகாரம் பெரிய புராணம் போன்ற நூல்களும் கூறுது. அது மட்டும் இல்லாம ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற லேப்பாக்ஷி வீரபத்ரன் கோவில் கல்வெட்டுகளும் திருவாரூர் கோவில்ல விக்ரம சோழனால் அமைக்கப்பட்ட கல்வெட்டும் இதை தான் உறுதிப்படுத்துது. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தேரோட சக்கரம் வீதி விடங்கனோட தலைக்கிட்ட வந்து நின்னுட்டதாகவும் திடீர்னு அந்த இறந்த கன்றும் பசுவும் மாயமா மறைந்ததாகவும் பிறகு இந்திரன் மனுநீதி சோழன் முன்னாடி தோன்றி இது அனைத்தும் உன்னுடைய நேர்மையை சோதிக்க நானும் யமதனுவனும் நடத்திய நாடகம்னு சொல்லி மனுநீதி சோழனை வாழ்த்திட்டு அங்கிருந்து சென்றதாகவும் சொல்லப்படுது. எது உண்மைன்னு கடவுளுக்கே வெளிச்சம். குற்றம் இழைத்தவன் தன் மகனாகவே இருந்த போதிலும் குற்றத்திற்கு தண்டனை தந்த மனுநீதி சோழனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.